हालेलुया 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த மகிழ்ச்சியான ஒரு ஜெப நாளுக்காக ஜெப வேளைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன் நம்முடைய சிறு பிள்ளைகள் அல்லது அடுத்த தலைமுறைகளுக்காக அவர்களுக்காக நாம் செய்கின்ற தேவ ஊழியங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கிறதற்காக நாம் எல்லாரும் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கின்றோம் ஃபுல் காஸ்பல் சண்டே ஸ்கூல் போர்டு இந்த ஊழியங்களை எல்லாம் மிக நேர்த்தியாய் செயல்படுத்துகிற நினைத்து கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன் அவர்களுக்கு அதனுடைய சேர்மேன் பாஸ் ஜான்சன் அவர்கள் செக்ரட்டரி ஜெயச்சந்திரன் அவர்கள் அவருடைய ட்ரெஷரர் ராஜேஷ் அவர்கள் மற்றும் குழுவினர் அதனுடைய டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் பாஸ்டர் ரவி பிராங்க்லின் மற்றும் சர்க்கிள் செக்ரட்டரிஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு சபைகளில் இந்த ஊழியங்களை சிறப்பாய் நடத்தி கொண்டிருக்கிற சபை ஊழியர்கள் மற்றும் சண்டே ஸ்கூல் செக்ரட்டரிஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் பிள்ளைகளை அனுப்பி வைக்கின்ற பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்கள் பிள்ளைகளும் ஜபத்தில் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் மாத்தாண்ட சபையை இதற்காக திறந்து தந்து இந்த காரியங்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய கன்னியாகுமரி மாவட்ட போதகர் பாஸ்டர் டி ஜெயசீலன் அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் சபையாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அன்பான போதகர்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிற தெய்வ ஊழியர்கள் எல்லாரும் வந்து இந்த பாரத்தை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கிறது மிகுந்த சந்தோஷம் உங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அல்லேலூயா இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே போராடுதல் என்கிற தலைப்பிலே நாம் வசனங்களை சொல்லி உங்களை ஜெபிக்க வைக்க விரும்புகிறேன் நாம் போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது பல காரியங்களுக்காக போராட வேண்டும் முக்கியமாக எதில் போராட வேண்டும் என்றால் ஜெபத்தில் போராட வேண்டும் அல்லேலூயா ஜெபத்தில் நான் சொல்லப்போகிற வசனத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு விஷயத்துக்காக ஜெபிக்க போகிறோம் முதலாவது நம்முடைய ஜெபம் நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்க நான் வரும்போதே கவனித்தேன் நடத்துகிறவர்களோடு சேர்ந்து எல்லாரும் ஜெபித்து கொண்டே இருப்பது மிகுந்த சந்தோஷம் இந்த ஒருமனம் உள்ள ஜெபம் பெரிய கிரியை கொண்டு வரும் அல்லேலூயா அப்போது போராடி ஜெபிக்கணும் ரோமர் 15:32 நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் அல்லேலூயா இப்போ பவுல் இங்கே சொல்லுகிறார் நான் போராடுவது போல கொஞ்சம் எக்கோ கம்மி பண்ணுங்க நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராடுங்கள் நான் ஜபங்களில் போராடுகிறேன் நீங்களும் என்னோடு கூட ஜபங்களில் போராடுங்கள் அல்லேலூயா இது ஒரு நல்ல ஜப கூட்டம் பிள்ளைகளுடைய ஊழியத்தை நடத்துகிறவர்கள் தொடங்கி பல்வேறு நிலைகளிலிருந்து நடத்துகிறவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பெற்றோர்களையும் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்து இப்படி ஒரு ஜபம் எல்லாரும் சேர்ந்து கூட சேர்ந்து போராடுகிற ஒரு ஜபம் அல்லேலூயா இது நம்முடைய தலைமுறைகளுக்கு மிகுந்த நன்மையை கட்டாயம் கொண்டு வரும் நாம் ரெகுலராக கிளாஸ் எல்லாம் எடுக்கிறோம் ஆனால் அந்த ஊழியத்தினுடைய வெற்றி இப்படிப்பட்ட ஐக்கிய ஜபங்களில் இருக்கிறது அல்லேலூயா நமக்கு டீச்சர்ஸினுடைய ஐக்கிய ஜபங்கள் உண்டு மற்றபடி பல்வேறு நிலைகளில் இருக்கிற பொறுப்பாளர்கள் கூடி கூடி ஜபிக்கிற ஐக்கிய ஜபங்கள் உண்டு இது ஒரு நல்ல ஒரு ஐக்கிய ஜபம் ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து ஜபிக்கிற அல்லேலூயா அதனால் இந்த ஜபத்திலே நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட போராடுகிறோம் என்பது குறிப்பாக எப்பாப்ராவை குறித்து பவுல் இந்த சாட்சியை கொடுக்கிறார் கொலோசியர் 4:12 சொல்லுகிறார் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டுமென்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான் அல்லேலூயா
அப்போ அவரிடத்தில் பழகின எப்பாபுராவும் அப்படியே போராடி ஜபிக்க பழகியிருக்கிறார். அவர் போராடி ஜபிக்கிற முக்கியமான ரெண்டு விஷயங்கள், விசுவாசிகள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேற வேண்டும், அதில் பூர்ண நிச்சயமுள்ளவர்களாக நிலைநிற்க வேண்டும் என்று சொல்லி தெய்வீக விஷயத்துக்காக ஆவிக்குரிய மேன்மைக்காக அதிகமாக போராடி ஜபிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நாம் செய்யும் பிள்ளைகளுக்காக செய்யும் ஊழியங்களுக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நாம் போராடி ஜபிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். பவுலை போல, எப்பாப்ராவை போல இன்றைக்கு நம்முடைய ஜபம் ஒரு யுத்தமாக மாறட்டும். அல்லேலூயா. போராடுதல் என்று சொல்லும் பொழுது லேபரிங் அண்ட் ப்ரேயர் என்று ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேபர், வேலை செய்வதுன்னு உங்களுக்கு தெரியும். மண்ணோட்டு பிடித்து உழைப்பது எவ்வளவு கடின உழைப்பு, மற்றபடி மூடை தூக்குறது பல காரியம், இதெல்லாம் லேபரர் என்று சொல்கிறோம். அந்த லேபர் செய்யக்கூடிய வேலைகள் மிக கடினமான வேலைகள். அதே மாதிரி ஜபத்திலையும் நாம் கொஞ்சம் சரீரத்தை வருத்தி நம்ம வந்து போராடி ஜபிக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாதிரி பெண்கள் பிரசவ வேதனையை லேபர் பெயின் என்று சொல்லுவார்கள். லேபர் பெயின், ஒரு கர்ப்ப வேதனைப்பட்டு ஒரு பிள்ளையை பெறுகிறது எவ்வளவு வேதனைக்குரியதென்று பெற்றவர்களுக்கு தெரியும். அப்போ அதே போல ஜபம், ஜபத்திலே போராடுங்கள் என்று சொல்லுவது. ஸோ கண்டிப்பாக நாம் ஒரு வசதி போல அப்படி அப்படி ஜபிக்கிறது அல்ல, நிர்விசாரமாக ஜபிக்கிறது அல்ல. எந்த ஒரு குறிப்பு சொல்லப்பட்டாலும் அதிலே நாம் மனதை செலுத்தி ஒருமனப்பட்டு ஒரு பாரத்தோடு கூட அதுக்காக அதை சுமந்து, அந்த பாரத்தை சுமந்து போராடி ஜபிப்பது. அல்லேலூயா. ஒருத்தன் மூடையை தூக்கிட்டு கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல அந்த மூடையை கொண்டு சேர்க்கணும்னு லேபரர் ஒருத்தர் பாடுபடுறார் இல்லையா, அதே மாதிரி கர்த்தர் தந்த அந்த ப்ரேயர் பாயிண்ட் மூலமாக அதை நமக்கு ஒரு பாரமாக எடுத்து சுமந்து கர்த்தருடைய பாதத்தில் கொண்டு சேர்க்கிறது தான் இந்த ஜபம். அல்லேலூயா. ஸோ அந்த மாதிரி ஒரு பாரம் எடுத்து ஜபிக்கணும், உள்ளத்தை தொடத்தக்கதாக நாம் எடுத்து ஜபிக்கணும். இந்த ப்ரேயர் பாயிண்ட் சிம்பிளானது, சும்மா சிம்பிளாக ஜபிப்போம். அந்த ப்ரேயர் பாயிண்ட் முக்கியமானது, அதுக்கு ரொம்ப இதாக ஜபிப்போம். அப்படி பிரித்து பார்க்கக்கூடாது. எல்லாமே ஒவ்வொரு காரியத்துக்கும் முக்கியமானது தான். அல்லேலூயா. சில ஜப குறிப்பு ரொம்ப சிம்பிளாக நமக்கு தோன்றும், ஆனால் அது ரொம்ப முக்கியத்துவமான விஷயமாக இருக்கும். அல்லேலூயா. எனவே கண்டிப்பாக நீங்கள் எல்லாவற்றையும் உங்கள் மனதில் எடுத்து ஒரு பாரம் சுமந்து கொஞ்சம் வாய் திறந்து நல்லா போராடி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி போராடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெபம், இன்றைக்கு மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் இந்த போராடி ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு ரொம்ப தேவை. ஆமென். ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய மிஷினரிகளுக்கு நான் இது சொன்னேன், உபத்திரவத்தில் நீங்கள் இருக்கிறதுனால டெய்லி காலையில் ஒவ்வொரு மிஷினரிகளும் உங்களுடைய குடும்ப ஜபம், சபை ஜபங்களெல்லாம் போக தனிமையில் ஒரு மணி நேரமாவது ஒரு சார்ஜிங் ப்ரேயர் செய்யுங்கள். முழுக்க முழுக்க அந்நிய பாஷையே பேசி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆவிக்குள் நீங்கள் ஜபித்து கொண்டே இருங்க. அப்படி பண்ணும் பொழுது ஒரு மொபைல் ஃபோனை எப்படி சார்ஜில் போட்டோன்னா நல்லா சார்ஜ் ஏறுதோ அதே மாதிரி ஆவிக்குள் ஒரு பெரிய ஒரு பலன் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ அந்த ஒரு சார்ஜ், பரிசுத்தாவினுடைய ஒரு புது பலன், அதை பெற்றுக்கொண்டு இறங்கி ஃபீல்டில் போகும் பொழுது தைரியம் வரும். அல்லேலூயா. தேவ நடத்துதல் கிடைக்கும், எல்லா எதிர்ப்புகள் சுக்குநூறாக மாற்றப்படும். அல்லேலூயா. ஸோ இது அவர்களுக்கு மட்டுமல்ல, குடும்ப பிரச்சனைகள், ஊழிய பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்களும் கூட மற்ற எல்லா ஜபங்கள் போக ஒரு அரை மணி நேரமாவது ஆண்டவரை நோக்கி பார்த்து தனிமையிலே ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி 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 ஜெபித்தீர்கள் என்றால் சரீரம், ஆவி, ஆத்மா, நாம் செய்கின்ற எல்லா காரியத்திலும் ஒரு வெற்றியும் விடுதலையும் வரும். அல்லேலூயா. அதுதான் இந்த போராடி ஜெபிக்கிற ஜபத்தில் ஒரு பகுதி. ஆவிக்குள்ளாகி ஆமென் நாம் ஜெபிக்கணும். அப்படி போராடி போராடி ஜபிக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் கட்டுகளெல்லாம் உடைந்து போகும். அல்லேலூயா. பெரிய வெண்கல சங்கிலிகளெல்லாம் விழுந்து போகும். ஆமென். அப்படிப்பட்ட ஜபங்கள் இன்றைக்கு விசுவாசியுங்கள், நாம் இதுவரை ஆண்டவர் பாதத்தில் வைத்த ஜபக்குறிப்புகள்,
இன்னும் 2 மணி வரைக்கும் நாம வைக்க போகிற ஜெப குறிப்புகள் ஒவ்வொன்றுக்காக நான் போராட போகிறேன். அல்லேலூயா. நான் போராடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். குறிப்பாய் வருகை தாமதிக்கும் என்றால் அடுத்த ஓர் ஆண்டு இந்த சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியிலே இந்த ஜபத்தினுடைய விளைவை நாம் காண போகிறோம். அல்லேலூயா. ஏன்னா வருஷத்துக்கு ஒருக்கா தான் இப்படி பிரத்யேகித்து நாம் ஜெபிக்கிறோம். அதை கர்த்தரும் கனம் பண்ணுகிறார். அவருக்கு தெரியும் இது ஓர் ஆண்டு வெற்றிக்கும் விடுதலைக்குமான ஒரு ஜபம். அல்லேலூயா. சோ இந்த ஜபத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். நாமும் கூட இந்த போராடி ஜெபித்து அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும். அல்லேலூயா. நீங்கள் சிலர் சரீரத்தில் ரொம்ப உபாதைகளுக்குள் இருக்கிறீர்கள். அதனால சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியும் சிலருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. சர்ச்சு முடிந்து சாப்பிடாம தொடர்ந்து இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் உட்காரணும் சொல்லும் பொழுது சிலருக்கு சரீர விஷயமாய் ரொம்ப சவாலாக தெரிகிறது. ஆனாலும் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 1.5 மணி நேரம் ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷைகளையே பேசுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்கள் நோய்களை அகற்றுவார், சரீர பலவீனங்களை நீக்குவார், பிசாசின் கிரியைகளை அழிப்பார். அல்லேலூயா. டீச்சர்ஸ் ஆகிய உங்களுக்குள்ளும் சரீரத்திலும் ஆவியிலும் ஒரு புது பலனை கர்த்தர் தருவார். ஆமென். அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இன்னும் பெரிய சந்தோஷம் உண்டாகும். இந்த ஊழியம் ஒரு மாமூல் ஊழியமாக மாறாது, ஒரு வழக்கமான ஊழியமாய் மாறி போகாது, ஒரு புதுமையான ஊழியமாக எழும்போம். அல்லேலூயா. உங்கள் மனசுக்குள் அந்த மகிழ்ச்சி வெள்ளம் பெரும் கெடுக்கும். பிள்ளைகளுக்கு முன்னால் உட்காரும் போது அந்த சந்தோஷம், அந்த உற்சாகம் அவர்களுக்குள் அது பிரதிபலிக்கும். அவர்களை கட்டி எழுப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு போராடி ஜெபிக்கும் பொழுது எல்லா கட்டுகள் உடையும், ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. ஜபமே ஜெயம். ஆமென். உண்மை, ஜபமே ஜெயம். கர்த்தர் அந்த ஜெயத்தை நமக்கு தரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. போராடி ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்திடும் ஜபம். போராடி ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்திடும் ஜபம். பிகளை விரட்டி நோய்களை அகற்றும் வல்லமை உள்ள ஜபம். பிகளை அகற்றி நோய்களை அகற்றும் வல்லமை உள்ள ஜபம். ஜபமே ஜபமே ஜெயத்தை தந்திடும் ஜபமே 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 ஜெயத்தை தந்திடும் ஜபமே. இரும்பு தாழ்பால்களை முறித்து போடும் ஜபம். இரும்பு தாழ்பால்களை முறித்து போடும் ஜபம். வெண்கல கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமை உள்ள ஜபம். வெண்கல கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமை உள்ள ஜபம். ஜபமே ஜபமே ஜெயத்தை தந்திடும் ஜபமே 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 ஜெயத்தை தந்திடும் ஜபமே. போராடி ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்திடும் ஜபம். போராடி ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்திடும் ஜபம். நோய்களை விரட்டி நோய்களை அகற்றோ வல்லமை உள்ள ஜபம். நோய்களை விரட்டி நோய்களை அகற்றோ வல்லமை உள்ள ஜபம். ஜபமே ஜபமே ஜெயத்தை தந்திடும் ஜபமே ஜபமே. பாடும் பொழுது
நம்முடைய ஜெபங்களுக்கினாலே பிசாசுகள் நம்மை விட்டு துரத்தப்படட்டும், அவருடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும், நோய்கள் நம்மை விட்டு அகற்றப்படட்டும், வெண்கல சங்கிலிகள் எல்லாம் பொறித்து விழட்டும், வெண்கல கதவுகள் உடைத்து திறக்கப்படட்டும், இரும்பு தாழ்வாள்கள் உடைக்கப்பட்டு போகட்டும். ஆசிரியர்களுக்கு ஒரு சரீர பல, ஒரு ஆவியின் பல, ஊழியத்தில் ஒரு மகிமையான பல, எங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவின் சந்ததியாய் உருவாக்கத்தக்க சகல விதமான அபிஷேகம் நிறைந்த பலன். மனசிலே தடை பண்ணுகிற பொல்லாத ஆவிகள், வஞ்சக ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் துரத்தப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை விட்டு அது விலகி ஓடுகிறதற்காக ஸ்தோத்திரம். அதோட கோட்டை கொத்தளங்கள் உடைக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஊழியங்கள் எழும்ப போகிறது, எங்கள் ஊழியங்கள் விடுதலையடைய போகிறது, எங்கள் சந்ததி எழும்ப போகிறது. கிறிஸ்துவின் சந்ததியாய், பரிசுத்த சந்ததியாய், தெய்வ பக்தியுள்ள சந்ததியாய், எங்கள் வருங்கால சந்ததி எங்களை விட விசுவாசத்தில் வல்லவர்களாய், எங்களை விட பரிசுத்த ஜனமாய், எங்கள் கண்களுக்கு முன்னதாக எழும்ப போகிறார்கள். எங்கள் ஜெபத்தினால் இயேசுவை செய்ய போகிறது. எங்களிடத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிள்ளைகளை உருவாக்க போகிறது, உருவாக்க போகிறது. என் நாவை என் பலத்தால் அபிஷேகம் பண்ண, என் நாவை என் பலத்தால் அபிஷேகம் பண்ண. என் நாவின் பலன் ஜீவ விருட்சமாக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதாக வெளிப்படுவதாக. ஏசாயாவை தொட்டது போல எங்களுடைய நாவலின் அக்கினி தலையிலாய் தொட்டு பயனுள்ளதாய் மாற்றும், யூஸ்ஃபுல்லாய் மாற்றும். என் இதயத்தின் சிந்தனையை கூர்மையாக்கும், என் வாயின் வார்த்தையை கூர்மையாக்கும். ஆமே ஆமே போரடிக்கிறதற்கு ஆமீன் புதிதாக கூர்மையும் உள்ள ஒரு எந்திரமாக, ஆமீன் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக எங்களை மாற்றும், மாற்றும், மாற்றும். பல வருஷம் செஞ்சிட்டோம், ஆனா இந்த வருஷத்திலிருந்து செய்யும் பொழுது இயேசுவின் நாமத்தில் நல்ல பலன் உண்டாகட்டும், நல்ல பலன் உண்டாகட்டும். சரியான போரடிப்பு நடக்கட்டும், நல்ல கோதுமை மணிகள் வெளி வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன் உமது பலத்தால், உமது கிருபையால். உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிற இந்த ஜெபங்களால் என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன், என் சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியை மேன்மைப்படுத்துகிறேன், இந்த டீச்சர் என்கிற நிலையில் இந்த ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன், சண்டே ஸ்கூல் செக்ரட்டரி என்ற நிலையில் என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன், சென்டர் செக்ரட்டரி என்ற நிலையில் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். ஒவ்வொருத்தரும் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆமேல் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் என்ற நிலையில் என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன், போர்டு மெம்பர் என்கிற நிலையில் என் ஊழியத்தை நான் மேன்மைப்படுத்துகிறேன், சபை ஊழியர் ஞாயிறு பள்ளி தலைவர் என்கிற நிலையில் என் ஊழியத்தை நான் இன்று முதல் மேன்மைப்படுத்துகிறேன். ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கிய தீர்வேன். ஆமே எந்த பிசாசும் எழுத்து நிற்க முடியாது, எந்த உலகமும் எழுத்து நிற்க முடியாது. எங்கள் பிள்ளைகள் இயேசுவுக்காய் எழும்புவார்கள். நபக்குள் இறங்குகிற தேவ பலன் பிள்ளைகளுடைய ஊழியத்துக்கு விரோதமான சகல கிரியைகளை உடைத்து மாற்றும், வெண்கல கதவுகளை உடைக்கும், இரும்பு தாழ்பாள்களை முறிக்கும், சரீர பலவீனங்களை மாற்றும், பிசாசின் கிரியைகளை அழிக்கும். Jesus, thank you, Lord. Jesus, thank you, Lord. Oh, glory to Lord, glory to Lord. கிருபைக்காய் நன்றி தகப்பனே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் ஜெயத்தை தருவார். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் போராட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், எபிரேயர் 12:4 சொல்லுகிறது, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த பிள்ளைகள் ஊழியத்திலே பாவத்துக்கு விரோதமாய் நாம் போராட வேண்டியது இருக்கிறது. என்ன,
உங்களுக்கு தெரியும் கடைசி காலத்திலே பாவங்கள் பெருகி வருகிறது. பாவத்துக்கு வாசல்களும் திறந்து கிடக்கிறது. வாய்ப்புகள் கையிலே கிடைக்கிறது. ஸ்மார்ட் போன் கேட்ஜெட்ஸ் மூலமாக பாவம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கைக்குள்ளேயே கிடைத்திருக்கிறது. இது போல வேறொரு காலம் இல்லை. நாம் வாழ்ந்த காலம், முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் இப்படி பாவம் செய்யறது கையளவில் கிடைத்ததே இல்லை. இப்போ அந்த அளவுக்கு பாவம் பெருகிவிட்டது. பாவத்தின் வாசல்கள் திறந்து கிடக்கின்றன. பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடிகிறது இல்லை. பெற்றோருக்கு முடிகிறது இல்லை. ஆசிரியர்களுக்கு முடிகிறது இல்லை. ஏன்னா நமக்கு அங்கே என்ன இருக்குன்னே நமக்கு சரியாக தெரியாது. அவள் என்ன பார்க்குறாங்க, எதுக்கு பார்க்குறாங்க சொல்லுவோம். இல்லை, எங்கள் ஸ்கூலில் அசைன்மெண்ட் போட்டிருக்காங்க பார்க்குறேன். அசைன்மெண்ட்டை தான் பார்க்குறாங்களா, வேறு எதை பார்க்குறாங்களா, யாருக்கு தெரியும் என்ன செய்கிறாங்க, யாருக்கு தெரியும். இப்படி பாவங்கள் பெருகிவிட்டன. பாவத்தை பள்ளிக்கூட பாடமாக டீச் பண்ணுறாங்க. இங்கிலாந்து தேசத்தில் இந்த மாதிரிப்பட்ட பாலின சம்பந்தமான விஷயங்களை பிள்ளைகள் அதுக்குரிய வயது வர்றதுக்கு முன்னாடியே டீச் பண்ணுறான். அவங்க அவங்க அறிவு முத்தி இப்படி சொல்லி கொடுத்தா பிள்ளைகளுக்கு இது அதில் விவேகமாக நடக்க தெரியும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அதுகளுக்கு தெரியக்கூடாத வயதில் தெரியக்கூடாது தெரிய வச்சு குழியில் விளத்தள்ளி கொண்டு இருக்கிறார்கள். பாவம் அவ்வளோ பெருகி இருக்கிறது. ரொம்ப ரொம்ப பயங்கரங்கள், அந்த ஒழுக்கக்கேடுகள், பாவங்கள், அருவறுப்பான பாவங்கள் எல்லாம் பெருகி கிடக்கிற ஒரு காலம். நம்முடைய பிள்ளைகளும் பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், அவள் போகிற வர்ற இடங்களில், விருந்துக்கார வீட்டில், உறவுக்கார வீட்டில், நண்பர்கள் இடத்தில் எல்லாம் எவ்வளவோ பயங்கரங்கள் இருக்கிறது. எந்த பொந்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்குன்னு தெரியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள காலமாக காணப்படுகிறது. நேற்றைக்கு செய்தி, திருவனந்தபுரத்திலே ஒரு தாத்தா தன்னுடைய பேத்தி சின்ன குழந்தைய அவர் பலாத்காரம் செய்தார். அவருக்கு கோர்ட்டு வந்து 105 வருட ஜெயில் தண்டனை கொடுத்திருக்கிறது. தீர்ப்பு பக்கத்தில் ட்ரிவாண்டத்தில் என்னென்ன பயங்கரங்கள் இன்றைக்கு பாவங்கள் நடமாடி தெரிகிறது என்று பாருங்கள். போதைக்கு ஒரு அளவே கிடையாது. அரசாங்கங்களே போதையை விற்று நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள். வட இந்தியா முழுவதும் பார்த்தா எல்லாம் நாக்குக்கடியில் ஒரு ஒரு போதை பாக்கு பொடியை வச்சிருக்கிறான், வச்சுட்டு தான் இருக்கிறான். அவர் பார்த்தாலே ஒரு அரகுற மயக்கத்தில் தான் இருப்பார்கள். இந்த மாதிரி முழுக்க நாடு போதை என்கிற பாவத்துக்குள், விபச்சாரம், வேசித்தனம், ஒழுங்கீனம், அலங்கோலம் என்கிற பாவங்களுக்குள், அடிதடி, சண்டை, கொலை, வெறி பாவங்களுக்குள் முங்கி கிடக்கிறது. இன்னைக்கு பாருங்க, மிருகத்தினுடைய உயிருக்கு இருக்கிற மதிப்பு மனுஷனுடைய உயிருக்கு இல்லை. அந்த அளவுக்கு எல்லாமே தாறுமாறான ஒரு உலகம். பாவம் பெருகி கிடக்கிறது. ஒருத்தனை துணிஞ்சு கொலை செய்கிறான், அவனை தப்பி வச்சு விடுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கிறான், பணம் கொடுக்கறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கலாம், ஆகவே துணிஞ்சு கொலை செய்கிறான். தீவிரவாத கிரியைகளை பாருங்கள், உலகம் எங்கிலும் எவ்வளவு பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள், ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் போன்றவர்கள் எல்லாம் பொதுமக்களை தங்களுடைய கேடயமாக பயன்படுத்தி அங்கிருந்து இந்த இஸ்ரவேல் தேசத்தை தாக்கி கொண்டிருக்கிறான். அப்போ பொதுமக்களை இவனுக்கு கேடகமாக வச்சிருக்கிறான். அவங்க சாரதை பற்றி இவனுக்கு கவலை இல்லை. தீவிரவாதம், எல்லா தீவிரவாதிகளும் இப்படி தான் செய்வார்கள். இப்படி பல விதத்திலே பாவம் என்பது மிக பயங்கரமாய் பெருகி கிடக்கிற காலம். இந்த காலத்தில் தான் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. இவர்களில் பாவம் ஒட்டாதபடி பாதுகாக்க வேண்டும். இதை நாம் பாதுகாத்து கொள்ள மாட்டோம். ஆனால் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அழகாய் சொல்லி இருக்கிறார், எருசலேம் பண்டிகை நாட்களின் திரளினால் மதில் இல்லாத பட்டணம் போல காணப்படும் பொழுது நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா எருசலேமுக்கு ஒரு கோட்டை மதில் உண்டு, அந்த மதில் அதுக்கு பாதுகாப்பதற்கு. ஆனால் பண்டிகை நாட்களில் திரளான கூட்டம் வரும்போது அந்த வாசலெல்லாம் திறந்து தான் போட்டிருக்கணும். மக்கள் வெளியிலும் குடியிருப்பார்கள். அப்போ கோட்டை இருந்தும் கோட்டை இல்லாத பட்டணம் போல இருக்கும், திரளாக இருக்கும், அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அந்த ஆட்சி, அந்த அந்த பட்டணத்தை யார் ஆளுகை செய்கிறாங்களோ அவருடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சி போகும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது நான் உனக்கு அக்கினி மதிலாக இருப்பேன். அல்லேலூயா. அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளை ஓரளவு கைக்குள்ள வச்சு வளர்த்துறோம். அடுத்தது அது தோளுக்கு வந்தால் தோளன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஆகும்போது கை மிஞ்சி போகுது.
ana kathar solraru un kai minji pogumbodhu naan akkini madala irupen alleluya sila vela na modalla sonnadhu mari namakku ange enga theme irukku kandupidikka theriyala இவங்க பழகிற ஆளு சரியான ஆளா நமக்கு கண்டுபிடிக்க தெரியல. நண்பர்கள் சரிதானா, டீச்சர்ஸ் கரெக்டா தான் இருக்காங்களா, எல்லாம் யாருக்கு கண்டுபிடிக்க தெரியும், ஒன்றும் தெரியாது. நம்முடைய மதிலுக்கு அப்பால போகுது, ஆனா கர்த்தர் அக்கினி மதிலாயிருப்பார். அல்லேலூயா. எனவே இந்த பாவம் நம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி, பாவம் எந்த ரீதியிலும் சேதப்படுத்தாதபடிக்கு நாம் எல்லாரும் இன்றைக்கு ஜெபிக்கிற இந்த ஜபம் அது வல்லமை உள்ளது. அல்லேலூயா. சோ இப்ப பாவத்துக்கு எதிராய் போராடுகிறோம். பாவத்துக்கு எதிராய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தத்தக்கதாய் நிக்கணும்னு சொல்லி இருக்கு. அல்லேலூயா. அப்போ ஒரு பாவத்தை செய்யின்னு நம்மள சொன்னா நம்ம செய்ய மாட்டோம். அதனால உன்னை அடிச்சு ரத்தத்தை சிந்துவேன், உன்னை கொல்லுவேன், ரத்தம் சிந்துவேன்னு சொன்னாலும் ரத்தம் சிந்த ஆயத்தமே தவிர அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். அல்லேலூயா. இவ்வளவு வைராக்கியமாக தெய்வீக சந்ததி எழும்பணும், இல்லைன்னா நிற்க முடியாது. பாவம் அநேகர் தேடி போய் வாங்குகிறது அல்ல, அது அவர்கள் மேல் திணிக்கப்படுகிறது. திணிக்கப்படும் பொழுது அதை எதிர்த்து நிற்கிறவர்கள் ஜெயிப்பார்கள். ஆனால் எதிர்த்து நிற்கும் பொழுதுதான் இந்த மாதிரி ரத்தம் சிந்தத்தக்க அளவுக்கு எதிர்த்து நிற்கலையேன்னு சொல்றார். அல்லேலூயா. எத்தனையோ குடிகாரர்கள் நீங்க கிட்ட போய் அவங்களுடைய அனுபவத்தை கேட்டு பாருங்க, அவங்க விரும்பி குடிய தேடி ஓடல, நண்பர்களோடு ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போனாங்க, அந்த பார்ட்டியில ஃபோல்ஸ் பண்ணி கொடுத்தாங்க, பிறகு என்னாச்சு, அதுவே பழக்கமா மாறி போச்சு. சிகரெட் அப்படித்தான் திணிக்கப்பட்டது. விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்படுகிறவர்கள் திணிக்கப்படுகிறது. அநேகம் 90% திணிக்கப்பட்டு கடைசியில் அதை பழக்கப்பட்டு போகுது, பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். இந்த பரிதாபங்கள் மாறுவதற்கு நாம் இன்றைக்கு ஒரு போராட்டம் போராடி ஆக வேண்டும். அல்லேலூயா. பாவத்துக்கு எதிராக நாம் என்ன செய்ய வேண்டும், போராட வேண்டும். எல்லாரும் சேர்ந்து வாய் திறந்து கர்த்தரிடத்திலே உங்களுக்கு தெரிந்த பாவங்களை எல்லாம் சொல்லி, இந்த பாவங்கள் எங்கள் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் தொடக்கூடாது, எங்கள் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை சந்ததிகளை தொடக்கூடாது என்று கொஞ்சம் வைராக்கியமாக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை இன்றைக்கு விரும்புகிறார். என பாவம் பெருகிவிட்டது, பிசாசு பாவத்தை பெருசாக்கி விட்டுக்கொண்டே இருக்கிறான். நாம் ஜெபிக்க ஜெபிக்க தான் ஆவியானுடைய கரம் கிரிய செய்ய ஆரம்பிக்கும். அவர் அசைவாடும் பொழுது எந்த பிள்ளைகள் பாவ கட்டில் இருக்கிறாங்களோ அந்த கட்டுகள் இன்றைக்கு தெரித்து போகும். சிம்சோனை கட்டின புது கயறுகள் அவன் நெருப்புப்பட்ட நூலை போல தெரித்து போயிட்டல்லவா, அதை போல பாவ கட்டுகள், அக்கிரம கட்டுகள், விபச்சார கட்டுகள், வேசித்தன கட்டுகள், போதை கட்டுகள், எந்த கட்டுகள் எந்த பிள்ளைய இன்னைக்கு கட்டி வைத்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அது நெருப்புப்பட்ட நூலை போல, பரிசுத்த ஆவியின் நெருப்புப்பட்ட நூலை போல அற்று போகட்டும். அந்த வைராக்கியத்தோடு எல்லா தெய்வ மக்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, க்ளோரி 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 க்ளோரி, உலப கபதர பக்கபல பஷந்துத பௌதர பஷல பல பல ப ரிகதலர தூர பஷந்துத பௌதர பி கபர தூர பஷல பௌதரியா. பாவத்துக்கு விரோதமாய் முழங்கால் யுத்தம் பண்ணுகிறோம், பாவத்துக்கு விரோதமாய் இயேசுவின் நாமத்தில் போராடுகிறோம். எங்களுக்கு உம்மை நோக்கி போராடத்தான் தெரியும், ஆனால் நீர் மகா வல்லமை உள்ளவர், ஒரு விசை அசைவாடினீர் என்றால் இந்த பாவ கட்டுகள் அப்படியே அவிழ்க்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் சிறு பிள்ளைகள் தொடங்கி வாலிப பிள்ளைகள் மட்டும், விவாகமான இளம் தம்பதிகள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் பாவ கட்டுகள் அறுக்கப்படுவதாக, பாவ கட்டுகள் அறுக்கப்படுவதாக. அந்த சிம்சோனுக்கு நடந்த அற்புதத்தை போலவே எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த ஜெப நேரத்திலே தக்கென்று அறுபட்டு போகட்டும். இனி அந்த பாவத்தை குறித்து சிந்திக்காத அளவுக்கு ஒரு விடுதலை வருவதாக, ஒரு கட்டறுத்தல் வருவதாக. இனி அந்த பாவத்தை இவர்கள் மேற்கொண்டு வாழத்தக்கதாய், ஜெயம் கொண்டு வாழத்தக்கதாய் ஒரு புதுபலன் இறங்கட்டும், புதுபலன் இறங்கட்டும். சிந்தையில் மாற்றம் வரட்டும், உணர்ச்சியில் மாற்றம் வரட்டும், சித்தம் என்கிற தீர்மானத்தில் மாற்றம் வரட்டும். ஆமை நாமை நாமை, போக்குவரத்துகளில் மாற்றம் வரட்டும், பழக்க வழக்கங்களில் மாற்றம் வரட்டும், பேச்சுவார்த்தைகளில்
மாற்றம் வரட்டும், கொடுக்கல் வாங்கலில் மாற்றம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பாவ கட்டுகள் உடைந்து போகட்டும், பாவத்தின் போராட்டங்கள் உடைந்து போகட்டும். யாரிடத்தில் பாவம் போராடி கொண்டிருக்கிறதோ, ஆமென், பாவம் வாசல்படியில் படுத்து கிடக்கிறதோ, அந்த இடங்களில் எல்லாம் இன்றைக்கு ஒரு விடுதலை வருவதாக, விடுதலை வருவதாக. அந்த வீட்டுக்குள்ள நுழைந்தவுடனே அந்த ஒரு பாவத்தை கொண்டு வருகிற ஆவியினுடைய கிரியை எல்லாருக்குள்ளும் உண்டாகிறது. அந்த ஒரு இடத்துக்குள் நுழைந்தவுடனே அங்கே அந்த வாசல்படியில் அந்த பாவம் படுத்து கிடக்கிறது. எந்த வீட்டில் வாசல்படியில் கிடக்கிறதோ, எந்த பள்ளிக்கூட வாசல்படியில் கிடக்கிறதோ, எந்த கல்லூரி வாசல்படியில் பாவம் படுத்து கிடக்கிறதோ, எந்த ஹாஸ்டல் வாசல்படிகளில் பாவம் படுத்து கிடக்கிறதோ, எங்கள் பிள்ளைகள் இருக்கிற அத்தனை இடங்களில் இருந்து இந்த பாவம் ஓடுவதாக. இந்த பாவத்தை கொண்டு வர பிசாசு ஓடுவானாக, சோதனைக்காரன் ஓடுவானாக. உலபத பரபல பௌஷர பௌதர சந்துர பக்கபர பௌதல ரிகதல ரதுர சபல பௌதர சந்துர லிகபர பௌஷந்துர திரபல புக்கமன துனகத்துரிய ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சிம்சோனை அழித்த அந்த பொல்லாத அருவறுப்பான பாவங்கள், வேசித்தன பாவங்கள் ஒருவரையும் தொட்டாதபடிக்கு அது முறிக்கப்பட்டு ஓடுவதாக, முறிக்கப்பட்டு ஓடுவதாக. உலப கபர பௌதரா ஷல பௌதரபா. தாமாரின் வாழ்க்கையை நாசம் பண்ணின அன்னோனின் ஆவி இயேசுவின் நாமத்தில் ஒரு பிள்ளைகளையும் தொடாதிருப்பதாக, ஒரு பிள்ளைகளையும் தொடாதிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் தடைக்காப்பை வைத்துவிடும். எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு முத்திரை போட்டு காத்துக்கொள்ளும். எங்கள் பிள்ளையுடைய ஆவி ஆத்மா சரீரங்கள் முழுமையோ பாதுகாத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும். ஓ போத்திபார் மனைவியை போன்ற பொல்லாத ஆவிகள் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறுக்கிடாதபடிக்கு, குறுக்கிடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். கல்வாரி சிலுவையில் இத்தனை பாடுகளும் பட்டது பாவத்தை ஜெயிப்பதற்கு தானே, பாவத்தை அழிப்பதற்கு தானே, பாவத்தை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு தானே. அந்த கல்வாரியின் ஜெயத்தினால் எங்கள் பிள்ளைகளை நிரப்போ, அந்த கல்வாரியின் ஜெயத்தினால் எங்கள் சண்டே ஸ்கூல்களை நிரப்போ, எங்கள் சண்டே ஸ்கூல்களை நிரப்போ, எங்கள் சபைகளை நிரப்போ. இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாகிற சுத்திகரிப்பு உண்டாகட்டும், ஆமென், துப்புரவு உண்டாகட்டும், பரிசுத்தம் உண்டாகட்டும். உலப கத்துர பௌல பரபோஷல பலபக்க பரப சந்துர பௌதர. ஆமென், ஆமென். பாவத்துக்கு எதிராக திறப்பில் நிற்கிறவர்களை எழுப்புமையா, திறப்பில் நின்று போராடுகிற மக்களை எழுப்புமையா. ஆசிரியர்கள் ஊழியர்களாகிய எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே பாவத்துக்கு எதிராக போராடும் மக்களாய் மாற்றும், போராடும் மக்களாய் மாற்றும். போதை கட்டுகள் உடைக்கப்படட்டும், போதை கட்டுகள் உடைக்கப்படட்டும். எந்த பிள்ளைகள் போதையில் பழகுகிறார்கள், இயேசுவின் நாமத்தில் விடுதலை வருவதாக, விடுதலை வருவதாக, விடுதலை வருவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதமான கிரியை வெளிப்படட்டும், வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடிதடிகள், ஆமென், கலவரம் பண்ணுகிறது, ஆமென், சண்டை போடுகிறது, கோஷ்டி சேருகிறது, ரவுடிசம் பண்ணுகிறது, கொலைபாதக ஆவி இயேசுவின் நாமத்தில் ஒரு பிள்ளைகளையும் தொடாதிருப்பதாக. எங்கள் சந்ததி பரிசுத்த சந்ததி, பாதுகாக்கப்பட்ட சந்ததி. பிசாசு தொட முடியாது, அவருடைய துர்க்கிரியைகளை உள்ளே ஊட்ட முடியாது. ஆமென். தற்காப்பை தடை காப்பை வைத்து தாரும், வைத்து தாரும். எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எங்கள் ஞாயிறு பள்ளியில் ஒரு நாளாகிலும் வந்த ஒரு பிள்ளையும் விடாதிருப்பீராக ராஜா, கைவிடாதிருப்பீராக ராஜா. எல்லாரையும் சுற்றி அக்னி மதலா இருப்பீராக ராஜா, அக்னி மதலா இருப்பீராக ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படணும். எல்லாரும் ரட்சிப்பின் அனுபவத்தை சரியாக பெற்று கொள்ளணும். பாவம் அனைத்தும் மன்னிக்கப்படணும். பாவத்திலிருந்து விடுதலை வரணும். பாவத்திற்கு இனி செய்யாதபடி அதில் ஜெயம் வரணும். இயேசுவே எங்கள் விண்ணப்பத்தை கேளும். இந்த விண்ணப்பத்தின்படியே ஒரு சந்ததி எழுப்பி தாரும் ஐயா. ஆத்தும ரட்சிப்பு என்பது சரியான ஒரு ரட்சிப்பாய் மாறட்டும் அப்பா. ஏதோ மேலோட்டமான ரட்சிப்பின் கிரியை அல்ல. எங்கள் பிள்ளைகள் வாலிபர்களுக்குள்ளே ஒரு ஆழமான ரட்சிப்பின் கிரியை. இயேசு என்னை ரட்சித்தா, என் பாவத்தை எல்லாம் மாற்றினா,
ஆமீர் என்று சொல்லுகிற ஒரு தெளிவான தெளிவான இரட்சிப்பின் கிரியை எங்கள் பிள்ளைகளுக்குள் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்தருளும் அப்பா. கீழ்ப்படியாமை இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். கீழ்ப்படியாமையினால் எத்தனையோ பிள்ளைகள் அழிந்து போனார்களே, அப்படி இனி இந்த பிள்ளைகள் அழிந்து போகாதிருக்கும்படி கீழ்ப்படிதலையும் நற்குணங்களையும் தந்தருளும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் ஜெபம் கேளும், எங்கள் ஜெபம் கேளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் அனுகுலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் அனுகுலம் அதையும் ரட்சிப்பீரே. ஆத்தும ரட்சிப்பிழந்தவ ஆயிரம் ஆயிரமாய், ஆத்தும ரட்சிப்பிழந்தவ ஆயிரம் ஆயிரமாய். அந்தாடகம் இந்த மண்ணடியில் அமிழ்ந்து சாகின்றாரே. அந்தாடகம் இந்த மண்ணடியில் அமிழ்ந்து சாகின்றாரே. பாவம் பெருகுதே. சேர்ந்து பாடுவோம். தானியேல் போல ஜெபித்திடும், போல ஜெபித்திடும். தாசர் பலர் மறைந்தான், தானியேல் போல ஜெபித்திடும். தாசர் பலர் மறைந்தான், தீரப்பின் வாசலில் நிற்கும் சில தூங்கி களைத்து போனான். தீரப்பின் வாசலில் நிற்கும் சில தூங்கி களைத்து போனான். பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் அதையும் ரட்சிப்பீரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசின் ஆவிகள் பலவித கிரியைகளை செய்கிறது. அதற்கு எதிராகவும் நாம் போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபேசியர் 6:11-12, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு மனுஷனோடு போராட்டம் இல்லை, மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராட்டம் இல்லை. ஆனால் இந்த சகலவித பொல்லாத பிசாசின் ஆவிகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஏன்னா அவன் எல்லாரையும் விழத்தள்ள, எல்லாரையும் வஞ்சிக்க, எல்லாரையும் இழுத்து கீழே தள்ள அவன் முயற்சித்து கொண்டே இருக்கிறான். பிள்ளைகளிடத்தில் பல்வேறு விதமான அசுத்த ஆவிகளுடைய கிரியைகளை பார்க்கிறோம். நல்லா படித்து வருகிறார்கள், திடீரென்று மனதிலே போராட்டம். படிக்க முடியல, புக் எடுக்க முடியல, புக் எடுத்தாலே தலைவலிக்கிறது, தூக்கம் தூக்கமாய் வருகிறது. பல்வேறு போராட்டம். என்ன போராட்டம்? அந்த டாக்டர் இந்த டாக்டர் எல்லா டாக்டர்கிட்ட கொண்டு போனா ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லை. ஆனால் பிரச்சனை என்ன? இந்த அந்தகார லோகாதிபதிகளோடும் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் போராடணும். அல்லேலூயா.
எத்தனை விதமான போராட்டங்கள், அவன் மந்திரவாதம் செஞ்சிட்டான், என் பிள்ளை படுக்கையில் ஆயிற்று, என் பிள்ளைக்கு விபத்து ஆயிற்று, அதாச்சு இதாச்சு என்று சொல்லி பல போராட்டங்களை பார்க்கிறோம். பிசாசின் ஆவிகள் பல்வேறு நிலைகளில் நம்முடைய பிள்ளைகளோடு போராடி கொண்டு வருகிறது. அது தெரியும், இந்த பிள்ளைய நல்ல முறையில் விட்டேன்னா நாளைக்கு அவன் என்னை ஜெயித்து எழும்புவான், விடக்கூடாது என்று சொல்லி நம்முடைய சந்ததிகளுக்கு விரோதமாக வலு சர்ப்பம் எழும்பி நிற்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஒரு போராட்டம் அங்கேயும் உண்டு, அதை மறந்து விடக்கூடாது. எந்த ஒரு காரியத்திலும் பிசாசின் ஆவிகளை துரத்தி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இப்பொழுது உங்கள் மனதிலே உங்கள் பிள்ளைகளை பற்றியுமே தெரியும், இந்த பிள்ளை கீழ்ப்படியாம பிள்ளை, அது கீழ்ப்படியாம என் ஆவி அங்கே கிரியை செய்து, இந்த பிள்ளை அடுத்தவங்களையும் குழப்புகிற பிள்ளை, ஒரு அக்கிரமத்தின் ஆவி அதில் கிரியை செய்கிறது, இந்த பிள்ளை இந்த மாதிரி தசமாறி போகுது, ஒரு வஞ்சிக்கிற ஆவி அந்த பிள்ளையை தசமாத்திட்டு போகுது, இப்படி உங்களுக்கே தெரியும். அதை வெறும் அந்த பிள்ளையின் தன்மை என்று மட்டும் நினைக்கக்கூடாது, அங்கே ஒரு ஆவி கிரியை செய்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும். அந்த பிள்ளையிடத்தில் நேராக உனக்கு இந்த ஆவி இருக்குன்னு சொல்லக்கூடாது, ஆனால் நம்ம மனசுக்குள்ள நாம தனிமையின் ஜெபத்தில், ஆசிரியர்களுடைய அந்த கூட்டு ஜெபத்தில் இதுக்கெல்லாம் போராடி ஜெபிக்கும் பொழுது அந்த பேய் பிசாசுகள் விலகி ஓடும். அல்லேலூயா. நம்முடைய சபைக்கு மேலே திறந்த வானம் வேண்டும். அங்கே வந்து இந்த ஆகாயத்து அதிகார பிரபு எல்லாம் வந்து நின்று ஆளுகை செய்யக்கூடாது, துரத்தப்படணும். ஆவியானுடைய ஆளுகை வரணும், கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கணும். சபையை பாதாளத்தின் வாசல்கள் ஒரு பொழுதும் மேற்கொள்ளுவது இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அந்த சபைக்குள்ள வச்சு தான் சண்டே ஸ்கூல் நடத்துகிறோம். அந்த சண்டே ஸ்கூலில் அந்த பிள்ளைகளுடைய உள்ளம் திறக்கணும், வசனம் உள்ளே போகணும், சத்தியம் உள்ளே பதிக்கப்படணும், நல்வழி காரியங்கள் செயல்படுத்தப்படணும்னு சொன்னால் இந்த ஆவிகளை நாம் துரத்தாவிட்டால் காரியமாகாது. அல்லேலூயா. நாம் ஒரு மணி நேரம் கூப்பிட்டு வச்சு பாட்டினாலே, வசனத்தினாலே, கதையினாலே, போதனையினாலே நல்ல விதைகளை போட்டு விடுவோம். அது வழியருகே போட்ட விதையை போல பறவைகள் காத்திருந்து என்ன பண்ணி கொண்டு போகுது, பொறுக்கி கொண்டு போகுது. அடுத்த வாரம் கேட்டால் வசனத்தில் ஒரு சொட்டு கூட தெரியாது. போன வாரம் என்ன சம்பவம் சொன்னேன்னு கேட்டால் அந்த சம்பவம் அவனுக்கு ஞாபகம் இருக்காது, வேற எல்லா சம்பவம் ஞாபகம் இருக்கும். இது காரணம் என்ன, இந்த பறவைகளாகிய பிசாசின் ஆவிகள் போடப்படுகிற விதைகளை தூக்கிட்டு ஓடுது. அப்போ இதை துரத்தாமல் நம்ம சண்டே ஸ்கூல் நடத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்ம விதைக்கிறது ஒன்றும் பிரயோஜனப்படலை. நான் இவ்வளவு சொல்லி கொடுத்தேன், இந்த பிள்ளைகிட்ட ஒரு திருத்தம் வரல, இந்த பிள்ளைகிட்ட ஒரு மாற்றம் வரல, எங்கள் சண்டே ஸ்கூல் இப்படியே தான் இருக்கிறது வருஷம் வருஷமா. காரணம், நம்முடைய போராட்டம் இந்த அந்தகார ஆவிகளோடு. போராடலாமா? எழும்பி நின்றே ஒரு யுத்தம் பண்ணிடுவோமா? ஒரு ரெண்டு மூன்று நிமிடங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். குறிப்பாக உங்கள் சண்டே ஸ்கூலில் போராடுகிற ஆவி எது? உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரிடத்துலேயே தனித்தனியாய் போராடுகிற ஆவிகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரிந்தவைகளை சொல்லி துரத்துங்கள். மற்றபடி பொதுவாக ஜெபிங்க, ஆவியானவர் கிரியை செய்வார். எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உமது பரிசுத்த ஆவி எங்களுக்குள் தந்து இந்த பொல்லாத ஆவிகளை துரத்தும்படி எங்களை அதிகாரப்படுத்தி இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நீர் வல்லமையை தந்திருக்கிறீர், அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். சத்ருவின் சகல வல்லமைகளையும், மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை ஆவியின் மூலம், அபிஷேகத்தின் மூலம் எங்களுக்குள் வைத்தீரப்பா. அந்த அபிஷேகத்தோடு இப்பொழுது எங்கள் பிள்ளைகளை தொந்தரவு செய்கிற ஆவிகளை துரத்துகிறோம். ஏ சண்டே ஸ்கூலில் தொந்தரவுப்படுத்துகிற ஆவிகளை துரத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் சர்ச் மினிஸ்ட்ரியை தொந்தரவுப்படுத்துகிற ஆவிகளை துரத்துகிறோம். பின் சந்ததிகளை அழிக்கிற அந்த பொல்லாத பார்வோனின் ஆவியை துரத்துகிறோம். ஆண் பிள்ளைகளை கொலை செய்யும்படி கட்டளையிட்ட பார்வோனின் ஆவி, பார்வோனின் ஆவி, இயேசுவின் நாமத்தில் எங்கள் சபைகளை விட்டு ஓடுவதாக, சண்டே ஸ்கூல்ஸை விட்டு ஓடுவதாக. இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நிற்கிறோம். பொல்லாத ஆவியே, விலகி ஓடு, விலகி ஓடு, விலகி ஓடு, விலகி ஓடு. இங்கே இது நீ கிரிய செய்கிற இடம் அல்ல, எங்கள் கர்த்தர் கிரிய செய்கிற இடம். விலகி ஓடு. ஆமீன். இயேசுவின் நாமத்தில் சகல
பல அந்தகார ஆவிகளை துரத்துகிறோம். பிள்ளைகளை தனித்தனியாய் தொந்தரவுபடுத்துகிற, ஆமென், வஞ்சிக்கிற, திசை மாற்றுகிற, ஏமாற்றுகிற, கட்டி போடுகிற எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஏகோபித்து துரத்துகிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. Jaya madukurom Yesuvin naamathil. Aame saatchin vasanathalum, aattukuttiyin rathathinalum, the pisasu jeikkira, the pisasugalai jeikkira, vaanamandalathu pollada aavigalai sidaradikkira. Il sabaigalukku mela unakkenna vela, Yesuvin naamathil, paadala vallamaigal odi pogatum, vaanamandalathu pollada aavigal sidarandu odi pogatum. Ura bala bakkabara baushadala, Sunday school nadathapadum bolude thiranda vaanam. ஆவியானுடைய அசைவாடுதல், இயேசுவின் உலாவுதல், பிதாவுடைய திருமுகம் பிரசன்னமாகுதல் எங்களுக்கு பூரணமாய் கிடைக்கட்டும். இந்த பொல்லாத ஆவிகள் அனைத்தும் அம்மே துரத்துண்டு ஓடட்டும், துரத்துண்டு ஓடட்டும், திரும்ப வராதபடி ஓடட்டும். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை என்ற வார்த்தையை போல, அவர்கள் செங்கடலில் அழிக்கப்பட்டது போல, இந்த சகல பொல்லாத ஆவிகள் எதிர்கிரியைகள் செய்கிற எல்லா எதிராளியின் வல்லமைகள், மந்திரவாத பில்லிச்சுனிய கிரியைகள், குறி சொல்லுகிற கிரியைகள், எந்த பொல்லாத பிசாசின் கிரியைகள், ஆமே இருளின் அதிகாரங்கள், இயேசுவின் நாமத்தில் எங்கள் சபைகளை விட்டோம், சண்டே ஸ்கூல்ஸை விட்டோம், ஒவ்வொரு டீச்சர்ஸை விட்டோம், ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டோம் துரத்தி அடிக்கப்படுவதாக. வெற்றி எடுக்கிறோம், வெற்றி எடுக்கிறோம், உங்க நாமத்தால், உங்க பலத்தால் வெற்றி எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தால், பரிசுத்தாவியின் பலத்தால். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெயம், 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 ஜெயம். விடுதலை, விடுதலை. அசுத்த ஆவிகள் துரத்தப்படுகிறது, துரத்தப்படுகிறது. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரப்சாக்கையின் சேனை திருப்பி அடிக்கப்பட்டது போல இப்பொழுது அவைகள் எல்லாம் திருப்பி ஓட்டப்படுகிறது, திரும்பி ஓடி போகிறது. முற்றுகை இட்டு, முற்றுகை இட்டு எங்களை செயல்பட விடாமல் ஆக்கி எல்லா சனகரீபின் ஆவிகள், ரப்சாக்கையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் ஓடட்டும். இன்று முதல் சண்டே ஸ்கூல்ல ஒரு விடுதலை, ஒரு வளர்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு புதிய செயல்பாடு இயேசுவின் நாமத்தில் புறப்படட்டும். உலப கபர பௌதரா சந்தர பௌதரா சிபலப கபரபா ரிகதல ரதுரபா சந்துர பௌதரா. ஒருமன கேடுகள், ஐக்கிய கேடுகள், கீழ்ப்படியாமைகள், மாறி மாறி சண்டைகள், சச்சரவுகள், ஆமே வருத்தங்கள், மனவேதனைகள், இவைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிற அலைக்கழிக்கிற பிசாச இயேசுவின் நாமத்தில் ஓடு. சபல பௌதரா சந்து நமாரியா. டீச்சர்ஸுக்குள் சகோதர சிநேகம், டீச்சர்ஸுக்குள் தேவ அன்பு, டீச்சர்ஸுக்குள் கீழ்ப்படிதல் போன்ற நல்ல சுபாவங்கள் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. இவைகளுக்கு எதிராய் கிரிய செய்கிற சகல அந்தகார சக்திகள், அசுத்த ஆவிகள் முற்றிலும், முற்றிலும், முற்றிலும் இயேசுவின் நாமத்தில் ஓடி மறைவதாக, ஓடி மறைவதாக. ஆமென். ஊழியக்காரருக்கு, விசுவாசிகளுக்குள்ள பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற, ஆமென், போல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஓடி போவதாக. பிள்ளைகளுக்குள் சண்டை முட்டுகிற பொல்லாத ஆவியே, பிள்ளைகளுக்குள் சண்டை முட்டுகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் சண்டே ஸ்கூல்ஸ் விட்டு ஓடு, சர்ச்சஸ் விட்டு ஓடு, குடும்பங்களை விட்டு ஓடு என்று சொல்லுகிறோம். எஸ், 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 எஸ். எதிர்த்து நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தில், எதிர்த்து நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே அந்தகார வல்லமைகளை சுட்டரிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்கள் சன்னிதானத்தில் நாங்கள், ஆமீன், உங்கள் சேனைகளாக நின்று யுத்தம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது சேனைகளாக நின்று யுத்தம் பண்ணுகிறோம். எங்களுக்கு முன்னணியில், ஆமீன், கடந்து செல்லுகிறவர் நீர் அல்லவா? யுத்தத்தை ஜெயமாய் மாற பண்ணுகிறவர் நீர் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமீன், ஆமீன், ஆமீன். அந்தகார வல்லமைகளை தேவபலத்தால் முறியடிப்பே, அந்தகார வல்லமைகளை தேவபலத்தால் முறியடிப்பே. இயேசுவின் இரத்தம் எந்த பாதுகாப்பு, பயம் இல்லை வெற்றி எனக்கு, என்றும் பயம் இல்லை வெற்றி எனக்கு. இயேசுவின் இரத்தம் எந்த பாதுகாப்பு, பயம் இல்லை வெற்றி எனக்கு, என்றும் பயம் இல்லை வெற்றி எனக்கு. போராயுதம் தரித்தே போர் செய்வேன், போர் செய்வேன். போராயுதம் தரித்தே போர் செய்வேன், போர் செய்வேன்.
வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ துய ஆவியாலே கொடி ஏற்றுவே. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ தேவ ஆவியாலே கொடி ஏற்றுவே. ஆவியின் பட்டயம் வேதத்தின் வசனம் சாத்தானை வீழ்த்திடுமே. வஞ்சக சாத்தானை வீழ்த்திடுமே. ஆவியின் பட்டயம் வேதத்தின் வசனம் சாத்தானை வீழ்த்திடுமே. வஞ்சக சாத்தானை வீழ்த்திடுமே. போராயுதம் தரித்தே போர் செய்வே, போர் செய்வே. போராயுதம் தரித்தே போர் செய்வே, போர் செய்வே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இம்மட்டும் நம்முடைய விண்ணப்பங்களை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறவர், இனி மேலும் செபிக்க யுத்தம் செய்ய போராட பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். முழங்கால் படியிடுவோம் அல்லது ஜெப நிலைமையில் அமர்ந்து கொள்ளுவோம். அடுத்ததாக நாம் போராட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் யூதா 1:3 சொல்லுகிறது. பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அல்லேலூயா. விசுவாசத்துக்காக ஒரு போராட்டம் நமக்கு தேவை. விசுவாசம் என்றால் என்ன? நாம் நம்முடைய தேவனை இந்த சத்தியத்தின்படி எப்படியெல்லாம் விசுவாசிக்கிறோம், ஒட்டுமொத்த அந்த விசுவாசம், அதுதான் நம்முடைய ஃபெய்த் லைஃப், விசுவாச வாழ்வு. இந்த விசுவாசம் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டது. இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்து பரிசுத்த ஆவியை இந்த உலகத்தில் அனுப்பின பொழுது பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். புதிய ஏற்பாட்டு உபதேசத்தின் அடிப்படையில், பைபிளின் முழு சத்தியத்தின் அடிப்படையில் இந்த விசுவாசம் எழும்பி நிற்கிறது. இந்த விசுவாசத்துக்குள் சகல சத்தியமும் அடங்கி இருக்கிறது. அப்போ இந்த விசுவாசத்தில் தான் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் இந்த விசுவாசத்துக்கு எதிராக ரொம்ப ரொம்ப போராட்டங்கள், ரொம்ப ரொம்ப வித்தியாசங்கள். எல்லா உபதேசமும் குழப்புறான், எல்லா சத்தியத்தை குழப்புறான். இப்படி போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால இந்த விசுவாசத்துக்காகவும் போராடணும். சும்மா பைபிளை படிப்பிச்சுட்டேன், வசனத்தை மெமரைஸ் பண்ண வச்சுட்டேன், பரீட்சை பாஸ் ஆக வச்சுட்டேன் என்பதல்ல. எங்கள் பிள்ளைகளை விசுவாசத்தில் உருவாக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசி மூச்சு வர இந்த விசுவாசத்தில் பிள்ளைகள் நிற்கணும். முழுக்க முழுக்க அந்த கிறிஸ்துவின் விசுவாச வாழ்க்கைக்குள்ளே நிற்கணும். அதுக்கு இந்த சண்டே ஸ்கூல், அதுக்குரிய அஸ்திபார வேலை சண்டே ஸ்கூலில் நடக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் புத்தியுள்ள சிற்பாசாரிகளாக சரியாக இயேசு என்கிற அஸ்திபாரத்தை போட்டே ஆக வேண்டும். அல்லேலூயா. தனிநபர் விசுவாசத்தை பற்றி 1 தீமோத்தேயு 6:12 சொல்லுகிறது. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். அப்போ யூதாவில் சொல்லும் பொழுது பொதுவான விசுவாசம், எல்லாருக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம், அதுக்காக போராடணும். அடுத்தது அந்த விசுவாசத்தை ஒவ்வொருவருக்குள்ள ஆண்டவர் ஊட்டி, ஒரு தீமோத்தேயுக்குள்ள, ஒரு பவுலுக்குள்ள, ஒரு எப்பாப்புராவுக்குள்ள, எப்பாப்புரோ தீத்துக்குள்ள, எல்லாருக்குள்ளேயும் ஊட்டுறார் தனித்தனியா. அது அவனுக்குள் டெவலப் ஆகிற அவனுடைய பர்சனல் ஃபெய்த், அவனுடைய ஃபெய்த் லைஃப். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் அது உருவாகி கொண்டிருக்கிறது. பொதுவாக பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நம்ம பிள்ளைகளுக்குள்ள ஊட்டணும். அது ஒவ்வொரு பிள்ளைகள் எந்த அளவுக்கு அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ளுதோ அந்த அளவுக்கு அந்த பிள்ளைக்குள்ள அந்த விசுவாச வாழ்க்கை உருவாக ஆரம்பிக்கும். இது நல்லா நம்ம அஸ்திபாரத்தை சரியா போட்டு உருவாக்கிட்டோம்னா பிறகு அது அதுல உருவாகி வளர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இதற்கு எதிராக முக்கியமா துருபதேசங்கள், துருபதேச போராட்டம் இந்த காலம் ரொம்ப பயங்கரமா இருக்குது. அதனால பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை ஆரோக்கியமான உபதேசத்தை, தெளிவா பைபிள் என்ன சொல்லுது, இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பை பற்றி என்ன சொல்லுது, இல்லை இந்த சம்பவத்திலிருந்து நம்ம பரிசுத்தத்தை பற்றி என்ன சொல்லுது, கிளியரா டீச் பண்ணி அந்த பைபிள் சத்தியத்தை உள்ள ஊட்டிக்கிட்டே வந்தோம்னா இந்த ஆரோக்கியமான விசுவாசத்தில் பிள்ளைகள் வளருவார்கள். அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:4 சொல்லுது, வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ
அவர்களோட போராடுகிறார்கள். அல்லேலூயா. வேத பிரமாணத்தை விட்டு விலகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு பார்க்கிறோம். பெந்தெகோஸ்தைக்குள்ளேயே, கிறிஸ்தவத்துக்குள்ளேயே, ஏன் ஃபுல் காஸ்பலுக்குள்ளேயே ஒரு கூட்டம் வேத பிரமாணத்தை விட்டு விலக பார்க்கிறது. உலகத்தின் வழி போக வேண்டும். மற்ற சபைகளெல்லாம் இப்படித்தானே இருக்கிறது. நீங்கள் மட்டும் ஏன் இப்படி போதிக்கிறீர்கள் என்று பல காரியங்களில் கேள்வி கேட்டவர்களாக, வெளியே படிக்க போகிற காலத்திலே ஃபுல் காஸ்பல் சபை இருந்தாலும் அதை விட்டுவிட்டு அதை தாண்டி அவர்களுக்கு பிரியமான சபைகளுக்கு போய் இங்கே கற்றவைகளையெல்லாம் காற்றிலே பறக்க விட்டு, இங்கே பெற்ற நல்ல பெற்ற காரியங்களையெல்லாம் அங்கே இழந்து விட்டு, எடுத்த பிரதிஷ்டைகள் தீர்மானங்களை உடைத்து போட்டுவிட்டு உலகத்தாராய் பிள்ளைகள் வாழ ஆரம்பித்திருக்கிறார்கள். பாஸ்டர்ஸ் பிள்ளைகளும் சரி, விசுவாச பிள்ளைகளும் சரி, ரொம்ப சங்கடமான நிலைமை. காரணம் என்ன? வேதத்தை விட்டு விலகுகிற கூட்டம். அவர்கள் பைபிள் சொல்லு துன்மார்க்கர்களை புகழுகிறார்கள், பொல்லாதவர்களை புகழுகிறார்கள். சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேண்டாம். சிலரெல்லாம் சும்மா கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டு, ஊழியக்காரன் பேரை வச்சுட்டு செய்கிற அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லை. அவர்களை பெரியவர்கள் என்று இவர்கள் புகழ்ந்து அவர்கள் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் கேட்டு வேதத்தை பிரமாணத்தை விட்டு விலகி போகிற ஒரு கூட்டம். ஆனால் வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடே சொல்லுங்க போராடுகிறார்கள். இதுவும் என்ன போராட்டம்? ஜபத்தில் தான் போராட்டம், அல்லது அன்பான உபதேசங்களால் போராட்டம், புத்தி சொல்லுகிறதால் போராட்டம். இது நமக்கு இன்றைக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்த்த வேண்டும், விசுவாசத்தில் நிலைநிறுத்தியே ஆக வேண்டும். எல்லாரும் இதற்காக ஒரு வார்த்தை ஜோம் பண்ணுவோமா? பிரைஸ் த லார்ட். வாய் திறந்து சொல்லி ஜோமன. எங்கள் பிதாவே, எங்கள் பிள்ளைகளுக்கு மெமரி வேர்ஸ் படித்து கொடுத்தேன், பரீட்சையில் மார்க் வாங்கி கொடுத்தேன், மெரிட்ல பாஸ் ஆக வைத்தேன், சாம்பியன்ஷிப் கிடைத்தது என்பது மட்டும் அல்ல ராஜா, எங்கள் பிள்ளைகளை நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தணுமே. அந்த பொதுவான விசுவாசம் இன்னைக்கு சபைகளில் எழுந்து நிமிர்ந்து வருவதற்கு போராடணுமே. அந்த விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும், ஒவ்வொரு தனி நபர்களுக்குள்ளும் ஆண்டவர் விரும்புகிற அளவுக்கு வளர்ந்து வருவதற்காக நாங்கள் போராடி ஜெபிக்கிறோம். நாங்கள் போராடி ஜெபிக்கிறோம். இவைகளுக்கு எதிராய் கிரியை செய்கிற, வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள், ஆமேன், இயேசுவின் நாமத்தில் அவர்களை எப்படி எதிர்ப்பது? சத்தியத்தை கொண்டு எப்படி எதிர்ப்பது? ஜெபத்தில் எப்படி எதிர்ப்பது? எப்படி நாங்கள் வெற்றி எடுப்பது? இந்த வேத புரட்டுகளை எப்படி உடைத்தெறிவது? துர் உபதேசங்களை எப்படி துரத்தி அடிப்பது என்பதற்காக இப்பொழுது நாங்கள் உம்மை பார்த்து கெஞ்சுகிறோம். எங்களை பலப்படுத்தும் என்று உம்முடைய பாதத்தை பற்றி போராடுகிறோம். எங்கள் பிள்ளைகளை விசுவாசத்தில் நிலைநிறுத்தும் என்று உம் பாதம் பற்றி போராடுகிறோம் ஐயா. வேலை வாய்ப்பு, கல்யாணம் ஆன பிறகு ரொம்ப மாற்றங்கள், ரொம்ப உலகத்தாராய் போகிறார்கள். இந்த நிலைமைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. சிறு வயதிலிருந்து பரிசுத்த வேத எழுத்துக்களை கற்ற பிள்ளைகள் கடைசி மூச்சு வரைக்கும் இதே விசுவாசத்தில் நிற்க வேண்டும், இதே விசுவாசத்தில் வளர வேண்டும், இதே விசுவாச சந்ததியாக அவர்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். என் தகப்பனே கிரியை செய்துவிடும், என் தகப்பனே கிரியை செய்துவிடும். எங்கள் சண்டே ஸ்கூல் இந்த விஷயத்தில் மேன்மை அடையட்டும், இந்த விஷயத்தில் எங்கள் சண்டே ஸ்கூல் பிரயோஜனப்படட்டும் தகப்பனே. திரளான பிள்ளைகள் எழும்பி நாம் சண்டே ஸ்கூல்ல கற்றதன்படி இன்றைக்கும் வாழ்கிறேன், என் பிள்ளைகளை அப்படி வளர்த்துகிறேன் என்று சொல்லுகிற சாட்சி எங்களுக்கு உண்டாகட்டும் ராஜா. கிரியை செய்துவிடும், விசுவாச சந்ததியை உருவாக்குகிற ஒரு கிரியை செய்துவிடும் ராஜா. எங்களுக்கு அது சந்தோஷமாய் மாறட்டும். எங்கள் பிள்ளைகள் மார்க் எடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எங்கள் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள், எங்கள் பிள்ளைகள் விசுவாசத்தில் வளர்கிறார்கள், அது எங்களுக்கு சந்தோஷமாக மாறட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தின் நல்ல போராட்டமே எங்கள் சந்தோஷமே, விசுவாசத்தின் நல்ல போராட்டமே எங்கள் சந்தோஷமே, பெரும் வெற்றி உடன் பரம் சென்றிடவே எங்கள் சந்தோஷமே, பெரும் வெற்றி உடன் பரம் சென்றிடவே எங்கள் சந்தோஷமே. துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே,
ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே கடைசி எக்காலதோ நீ கேட்கின்றதே எங்கள் சந்தோஷமே கடைசி எக்காலதோ நீ கேட்கின்றதே எங்கள் சந்தோஷமே கண்ணிமை பொழுதில் மறுரூபமாவதும் எங்கள் சந்தோஷமே சந்தோஷத்தோடு சொல்லுவோம் கண்ணிமை பொழுதில் மறுரூபமாவதும் எங்கள் சந்தோஷமே துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே அல்லேலூயா இன்னொரு காரியத்துக்கு ரெண்டு காரியத்துக்கு சுருக்கமா ஜெபித்த நான் அமர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அடுத்ததாக வாழ்க்கைக்காக ஒரு போராட்டம் லைஃப் வாழ்க்கைக்காக ஒரு போராட்டம் தேவை ரெண்டு தீமோத்தேயு 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அல்லேலூயா வாழ்க்கையே ஒரு போராட்டம் அதை நல்ல போராட்டமாக போராட வேண்டும் என்று பவுல் சொல்கிறார் வசன ஒழுங்கின்படி வாழு அப்போ தான் முடிசூட்டப்படுவாய் நீதியின் கிரீடம் கிடைக்கும் யாருக்கு நீதியின் கிரீடம் வேதத்தில் எழுதியிருக்கிற வசனம்தான் தேவநீதியை காட்டுகிறது அந்த தேவநீதியின்படி நல்ல போராட்டம் போராடி வாழ்க்கையில் ஜெயமெடுத்தவர்களுக்கு நீதியின் கிரீடம் அல்லேலூயா தீமோத்தேயை பார்த்து சொல்லும்போது 1 தீமோத்தேயு 1:18 என் குமாரனாகிய தீமோத்தேயுவே உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன் நீ விசுவாசமும் நல்மன சாட்சியும் உடையவனாயிரு எப்படி விசுவாசத்தை பற்றி சொன்னோமோ அதே போல இந்த வசன ஒழுங்கின்படியாக வாழுகிற வாழ்க்கை பவுல் சொல்லுகிறார் நான் அந்த நல்ல போராட்டத்தை போராடினேன் நீதியின் கிரீடம் எனக்கு ஆயத்தமாக இருக்கு தீமோத்தேயுவே நீயும் உன்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களின்படி சரியா உன்னுடைய ட்ராக்ல ஓடி தேவன் உனக்கு வைத்த ஒழுங்கில் ஓடி உன் வாழ்க்கையை காத்துக்கொண்டு நீயும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 9:25 சொல்றாரு பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் அல்லேலூயா ஷார்ட்டா சொன்னேன்னா ஒரு நல்லொழுக்கமுள்ள வாழ்க்கை வேத நெறிமுறையின்படியான வாழ்க்கை எப்படியும் வாழ்ந்து ஜெயித்தேன்னா பரலோகத்தில் உனக்கு இடம் இல்லை நீ வேத வசன நெறிமுறைகளின்படி நின்றாதான் நல்ல போராட்டம் கெட்ட போராட்டம் போராடாத கண்டபடி போராடாத சட்டத்தை மீறி மல்யுத்தம் பண்ணாத சட்டத்துக்குள்ள நின்று நல்ல போராட்டம் போராட் இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் பயங்கரமா ஜோம் பண்ணுவாங்க ஆனா வாழ்க்கையில நல்ல போராட்டம் இல்லை வசனத்தின்படியான வாழ்க்கை இல்லை பயங்கரமான அற்புதங்கள் நடக்கும் ஆனா அவர்கள் வசனத்தின்படி வாழவில்லை அப்போ இதெல்லாம் மத்தையில சொல்லி இருக்கிறது மாதிரி அக்கிரம செய்கைக்காரரே உங்களை நான் அறியேன்னு சொல்லிடுவார் அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டிய இன்னொரு காரியம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க மேடையை கலக்கிறாங்க ஆனால் மேடைக்கு கீழே இறங்கினா வாழ்க்கை சரியில்லை அந்த நிலைமை வரக்கூடாது சண்டே ஸ்கூலுக்கு வரும்போது நல்லா இருக்கிறாங்க வீட்டில் போனால் வாழ்க்கை சரியில்லை ஸ்கூலில் போனால் வாழ்க்கை சரியில்லை அது வந்து சரியான போராட்டம் போராடலை சும்மா வேஷதாரிகளாக இருக்கிறாங்க எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஒரு விசை ஜோம் பண்ணுவோம் எங்கள் தகப்பனே எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் வசனத்தின் நீதியின்படி நல்ல போராட்டம் பண்ணுகிறவர்களாய் அந்த சத்தியம் வெளிப்படுத்துகிற விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாய் மாற்றும் ஆண்டவரே
நாங்கள் இவைகளை குறித்து கருத்துள்ளவர்களாய் ஜெபத்தோடு தாகத்தோடு எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த ஊழியத்தை சரியாக செய்வதற்கு எங்களுக்கும் அந்த கிருபையை பெருக பண்ணுங்கப்பா எங்களுக்கும் இந்த உணர்வுகளை தாருங்கப்பா எதிலே எங்கள் பிள்ளைகள் இன்டிசிப்ளினா இருக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவங்களை டிசிப்ளின் பண்ணத்தக்க வசனத்துக்கேற்ற சிக்ஷைகளை கொடுத்து திருத்தத்தக்கதாய் எங்களுக்கு போதி தருளும் தகப்பனே அவர்களுடைய பழக்க வழக்கம் அவருடைய போக்குவரத்துகள் அவருடைய பேச்சுவார்த்தைகள் அவருடைய கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாவற்றிலும் நல்ல நடக்கை உண்டாகத்தக்கதாக நல்ல சாட்சி உண்டாகத்தக்கதாக நல்ல ஒழுக்கம் உண்டாகத்தக்கதாக வசனத்தின்படியான நடக்கை உண்டாகத்தக்கதாக அப்படி உருவாக்க எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே நல்ல ஜுவல்ஸ உருவாக்கணுமே அப்பா இப்போ நல்ல ஆண்டவரே நல்ல விலையேற பெற்றவர்களை உருவாக்கணுமே அப்பா நல்ல சுபாவம் உள்ளவர்களை உருவாக்கணுமே அப்பா நற்குணசாலிகளை உருவாக்கணுமே அப்பா எங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நாங்களும் பூர்ண சர்க்குணராக வேண்டும் என்று விரும்புகிறீரே எங்களுக்குள்ளும் கிரியை செய்யோ எங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் கிரியை செய்யோ அப்படி ஒரு சந்ததியை நாங்கள் எழுப்பணும் தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் மாறி மாறி சண்டை போடுறதும் கெட்ட வார்த்தை பேசுறதும் அடித்தடி பண்றதும் கோபிச்சுட்டு போறது சண்டை பிடிச்சிட்டு போறது இப்படி இல்லாம நல்ல சுபாவங்கள் உள்ளவர்களை எழுப்ப உதவி செய்யும் வீட்டுக்குள்ளே எரிச்சலை உண்டாக்குகிறது இதெல்லாம் மாறி நல்ல சுபாவம் வருவதாக எங்க போனாலும் நல்ல நடக்கை நல்ல நடை உடை பாவனைகள் தாரும் அப்பா வஸ்திர ஒழுங்குகளை குறித்த ஒரு தெளிவை அவருடைய உள்ளத்திலே தாரும் வெளிப்பாடுகளை தாரும் உச்சம் தலை முதல் தலை மயிர் முதல் பாதம் தொடங்கி பாதரட்சைகள் வரையிலும் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை நீர் போதிக்க வேண்டுமே நீர் போதிக்க வேண்டுமே நாங்கள் போதித்தால் மட்டும் போதாதே ராஜா அவருடைய உள்ளங்களில் நல்லொழுக்கத்தை வைத்து விடும் அப்பா நல் வாழ்க்கை முறைகளை விதைத்து விடும் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு கண்டபடி நடவாதபடிக்கு உலக ஆசை இச்சைகளால் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி நண்பர்களால் கெட்டு போகாதபடி என் தகப்பனே நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் எங்கள் பிள்ளைகளை எழுப்பும் என்று ஜெபிக்கிறோம் ஆமென் ஸ்தோத்திரம் 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 பாவத்தினால் ஆண்டவரே பொல்லாத சுபாவங்களை அடையாதபடி பாவத்தையும் பொல்லாத சுபாவத்தையும் மாற்றும் ஐயா சிலர் பாரங்களால் நெருக்கங்களால் சோர்ந்து அப்படியும் வித்தியாசப்பட்டு போகிறார்களே அந்த பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு இந்த பிள்ளைகள் நற்குணசாலிகளாய் நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் நல்ல சாட்சிகளாய் எழுவி வருவதற்காக ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாவம் பாரம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம் பாவம் பாரம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம் நல்ல போராட்டம் போராடு எல்லையை நாடு அல்லாமல்லோடு நல்ல போராட்டம் போராடு எல்லையை நாடு அல்ல தொல்லையாலோகிடம் இல்லாமல் ஓடு பாரம்பாபோ தேவன் நியமித்த ஓட்டோ பாரம்பாபோ தள்ளிலக்கை நோக்கி நேராயோடு தேவன் நியமித்த ஓட்டம் நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் முடித்து வல்ல விசுவாசம் கத்தம் நீதியின் கிரீடம் நல்ல போராட்டம் போராடு எல்லாம் முடித்து வல்ல விசுவாசம் கத்தம் நீதியின் கிரீடம் பாரம்பரோ தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம் பாரம்பாபோ தள்ளிலக்கை நோக்கி நேராயோடு தேவன் நியமித்த ஓட்டம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம் நம்முடைய ஓட்டமும் வெற்றியா இருக்கட்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய ஓட்டமும் வெற்றியா இருப்பதாக ஆமென் 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 ஹல்லேலூயா கடைசியாய் ஒரு காரியத்துக்காய் ஜெபிக்க போகிறோம் நாம் செய்கிற இந்த ஊழியத்திற்காக போராடுகிற ஒரு கிருபை நமக்கு வேண்டும் ஹல்லேலூயா இன்று மட்டும் ஜெபித்து விட்டு போகிறதல்ல தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஞாயிறு பள்ளிக்கு ஆயத்தமாகும் பொழுது அதிலே போராடி பிரயாசப்பட்டு அந்த ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கணும் பிலிப்பியர் 1:27 பவுல் சொல்லும் பொழுது ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால்
ஒன்றிலும் மறுளாதபடி இருக்கிறீர்கள் அப்படி சொல்றார். சோ சுவிசேஷ ஊழியம் ஆனாலும் பிள்ளைகளுக்குள் விதைக்க வேண்டிய இந்த ஊழியம் ஆனாலும் இதிலே கூடி போராடுங்கள். டீச்சர்ஸ் எல்லாம் ஒருமனமா நின்று அந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்காக பிரயாசப்பட்டு போராடி முன்னே வாருங்கள். எதிர்ப்புகள் எல்லா இடத்துலையும் உண்டு. சொந்த சர்ச்சுக்குள்ளேந்து எதிர்ப்பு வரலாம், நடத்துறவங்களே எதிர்க்கலாம், பெற்றோர் எதிர்க்கலாம். அதனால் மருளாதிருங்கள். கூட இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களை சோர்வுக்குள்ளாக்குற வார்த்தையை சொல்லிடலாம், அதனால மருளாதிருங்கள். இது உங்க பாஸ்டர் உங்களை கூப்பிட்டு இதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாரா, அவர் சொல்ற வரைக்கும் அதை செய்யுங்க. அல்லேலூயா. அது கர்த்தர் தந்த பொறுப்பா ஏற்றுக்கொண்டு செய்யுங்க. யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு விலகாத. அதே வேளையில் என்னத்தான் செஞ்சுட்டு போறேன் அப்படி நிர்விசாரமா செஞ்சிடாதீங்க. நீங்க உத்தம உண்மையாக செய்வீர்களாக, அதன் பலன் உண்டாகும். இந்த ஊழியத்தில் கூட போராடுங்கள். நடத்துகிறவர்களோடு கூட நில்லுங்க, கூட நில்லுங்க. நீங்கள் உங்கள் தனித்திறமைகளை பெருசாக காட்டி உங்கள் பேரை கொண்டு வரணும்னு ஆசைப்படாதீங்க. சேர்ந்து நின்று முன்னே போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஊழியம் மகிமையாக வளரும். அல்லேலூயா. ஏன்னா அதுக்குள்ளே கிறிஸ்துவின் ஸ்வாவம் இருக்குது, அந்த ஒன்றாக்குற அனுபவம் இருக்குது. அதை ஆண்டவர் விரும்புகிறாரு, அதை ஆண்டவர் முன்னோக்கி எடுத்துக்கொண்டு செல்லுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 2:2 சொல்றாரு, பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம், வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். அவருக்கும் நிந்தை உண்டு, அவருக்கும் பாடுகள் உண்டு. அதன் மத்தியிலும் தளர்ந்து போகாமல் உங்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை கொண்டு வந்தோம்னு சொல்றார். அதே மாதிரி பிள்ளைகளுடைய ஊழியத்திலும் உங்களுக்கு நிந்தைகள் வரலாம், பாடுகள் வரலாம். சண்டே ஸ்கூல் பொறுப்பில்லாத காலத்தில் நல்லா இருந்துச்சு, அதை பொறுப்படுத்த பிறகு சரீரத்தில் ஒரு வியாதி, அது பிசாசின் தந்திரம், பாடுகள். அதை பொறுப்படுத்த பிறகு இதுவரைக்கும் நல்லா இருந்த புருஷன் கொஞ்சம் வித்தியாசப்படுறார், டைமுக்கு சோற போடு, எங்கே போகிற, அப்படி இப்படி பிரச்சனை பண்ணுறார். பலவித பாடுகள் சிலருக்கு இருக்கிறது. ஆனால் அந்த பாடுகள் நடுவிலும் விவேகத்தோடும் ஞானத்தோடும் கர்த்தர் தந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்கள், விட்டுவிடாதிருங்கள். அல்லேலூயா. நிந்தைகள் பல பரிகாசம் பண்ணுவார். முன்னால் நின்று செக்ரட்டரி சொல்லுவார், பாட்டை நடத்துங்க. அந்த பாட்டை நடத்தும்போது கூட இருக்கிற டீச்சர்ஸ் பின்னால் இருந்து ஒன்றுக்கு ஒன்று குசு குசுன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் செய்யாதீங்க. அப்படி நிந்தை வந்தாலும் முன்ன நிற்கிறவர்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் செய்யுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அவையிலெல்லாம் நம்ம முன்ன நிற்கணும். கடைசியாக ஒரு வசனத்தை நினைப்பூட்டுறேன். கொலோசெயர் 1:28 இது நம்ம ஸ்தாபனத்தினுடைய குறிவாக்கு. நம்ம ஸ்தாபன எம்பளத்திலே இதுதான் இருக்கும். பாஸ்டர் தாமஸ் அவர்கள் இதை கொடுத்தார்கள் நமக்கு. இதை நம்ம எல்லாரும் உள்ளத்தில் பதிச்சிருக்கணும். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாய் நிறுத்தணும், தேறினவளாய் நிறுத்தணும். தனிப்பட்ட கவனம் செலுத்தணும். 10 பேருக்கு பாடம் எடுத்துட்டேன், சந்தோஷம். 45 நிமிஷம் வெற்றியாக ஓட்டிட்டேன், சந்தோஷம். ஆனால் அந்த 10 பேருக்கு தனித்தனியாய் கொஞ்சம் கவனம் செலுத்தினீர்களா? ஒவ்வொரு சண்டே ஸ்கூல், ஒவ்வொரு சண்டே ஒரு பிள்ளைக்கு 5 நிமிஷம் தனிப்பட்ட கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேறினவர்களாய் கிறிஸ்து இயேசுவுக்குள். அந்த பிள்ளைக்கு பிரச்சனை என்ன, இந்த பிள்ளைக்கு பிரச்சனை என்ன, அதை அதிலிருந்து எப்படி தூக்கி எடுக்கலாம், எப்படி கட்டி எழுப்பலாம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேறினவர்களாய் நிறுத்துவது நம்முடைய குறிக்கோள். அல்லேலூயா. பாஸ்டர்ஸ் நாங்களும் அதே குறிக்கோளோடு தான் ஊழியம் செய்கிறோம். நீங்கள் பிள்ளைகள் செய்கிற ஊழியத்தை அதே குறிக்கோளோடு செய்யுங்க. அது மிகவும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. அவங்களுக்கும் பிரயோஜனம், செய்கிற நமக்கும் பிரயோஜனம். ஆமென். ஸோ கண்டிப்பாக இந்த ஊழியம் வெற்றி பெற வேண்டும். இந்த ஊழியத்தை நல்லா செய்யணும், சேர்ந்து செய்யணும்னு அந்த வசனத்தில் சொன்னேன். அடுத்தது, எந்த நிந்தை பாடு வந்தாலும் சோர்ந்து போகாமல் செய்யணும். அடுத்தது, முடிந்த அளவு ஒவ்வொரு பிள்ளையிடத்திலும் கவனம் செலுத்தி, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சொல்லுங்க அந்த வார்த்தையை, தேறினவனாய் தேறினவளாய் நிறுத்தும்படிக்கு. அல்லேலூயா.
இப்ப அதுக்காக ஒரு ஜோம் பண்ணி என்னுடைய பாகத்தை நிறுத்தி கொள்ள போகிறேன். எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணுவோமா? நம்முடைய உங்களுடைய ஊழியத்தை, நீங்க சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்றீங்க, அந்த ஊழியத்தை முன்னிறுத்தி எல்லாரும் ஜோம் பண்ணுங்க. தேவனே, நாங்கள் ஒரு டீம் மினிஸ்ட்ரி செய்ய வேண்டும் அப்பா. எல்லாரையும் நேசித்து ஒன்றாய் நின்று அந்த ஊழியத்தை செய்யணும். ஒருவர் மட்டும் தலையை உயர்த்தி கொண்டு நின்று மற்றவர்களெல்லாம் அவருக்கு கீழே என்ற நிலைமையில் அல்ல அப்பா. நாங்கள் எல்லாம் சகோதர சகோதரிகளாக, ஒரே குழுவாக, ஒரே குழுவாக ஒரு டீம் மினிஸ்ட்ரியை செய்யும்படியாய் ஆமேன் கூடி போராட வேண்டுமே. இந்த ஊழியம் மகிமை அடைவதற்காய், இந்த சுவிசேஷத்தை எங்கள் பிள்ளைகளுக்குள் சரியாய் விதைப்பதற்காய் கூடி போராடுகிற கிருபையை தாரும். சண்டே ஸ்கூல் போர்டு தருகிற வழிமுறைகளின்படி கூடி போராடணுமே, ஒருமனப்பட்டு நிற்கணுமே. எதிலும் ஒரு வித்தியாசம் வரக்கூடாது, பிரிவினைவாத எண்ணங்கள் வரக்கூடாது, கருத்து வேற்றுமைகளை பெரிதுபடுத்த கூடாது. நாங்கள் ஒருமனப்பாட்டை பெரிதுபடுத்தணும். கூடி போராடுகிற ஒரு கிருபை எங்களுக்கு தாரோ. எங்கள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் அப்படி மாற்றும். சபை ஊழியம் ஆனாலும், சிறுவர் ஊழியம் ஆனாலும், எல்லா ஊழியங்களும் இப்படி கூடி போராடுகிற ஊழியங்களாய், ஜெயம் பெறுகிற ஊழியங்களாய் மாற்றி விடும் என்று ஜெபிக்கிறோம் நாதா. ஹல்லேலூயா. நிந்தையானாலும் பாடு ஆனாலும் நாங்கள் அதை சகித்து திடப்படுத்தும். நல்ல மனோபலனை எங்களுக்கு தாரும், சகிப்பு தன்மையை தாரும். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்களிலே மிகுந்த உபத்திரவமாகிய பாடுகளை ஆமென் சந்தோஷமாய் சகித்தீர்களே என்று சொல்லப்பட்டது போல தகப்பனே, அந்த உள்ளத்தின் பிரகாசத்தை எங்களுக்கு தந்து பாடுகள், நிந்தைகள், எதிர்கிரியைகள், சூழ்நிலைகளை ஆமென் சகித்து பொறுத்து விவேக தோடு ஜெயம் கொண்டு ஊழியத்தை வெற்றியாய் செய்கிற கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. அது மட்டுமல்ல, எங்களிடத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளை தனிப்பட்ட முறையில் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் எழுப்ப வேண்டும், கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் எழுப்ப வேண்டும். எந்த பிள்ளையிடத்தில் எந்த குறை இருக்கிறது அதுக்காக ஜோம் பண்ணி அந்த பிள்ளையை கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து வசனத்தினந்து சொல்லிக் கொடுத்து அன்பு பாராட்டி அந்த பிள்ளையை ஜபத்திலே தாங்கி அந்த பிள்ளையை தேற செய்யணுமே, தேற வைக்கணுமே. எதிலே தேறாம கிடக்கிறது அதிலே தேற வைக்கணுமே. வசனம் படிக்கிறதுல தேற வைக்கணுமே. மனப்பாடம் சொல்லுகிறதுல தேற வைக்கணுமே. மெரிட்ல வருகிறதுல தேற வைக்கணுமே. சுபாவ திருத்தத்தில் தேற வைக்கணுமே. நல்ல சாட்சியில் தேற வைக்கணுமே. இயேசுவே கிருபை செய்யும், கிருபை செய்யும், கிருபை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மகிமையான ஊழியத்தை செய்ய உம்முடைய சேனை வீரர்களாக, உம்முடைய ராஜ்யத்துக்காய் தியாகத்தோடு உழைக்கிறவர்களாக ஆமீன், விசுவாச பலனோடு தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய், சத்தியத்தில் உறுதியாய் நிற்கிறவர்களாய், தேவ மன்னாவை நாங்கள் புசித்து ஜீவ தண்ணீரில் நாங்கள் தாகம் தீர்க்கப்பட்டு ஜப தியானத்தில் பலன் அடைந்தவர்களாய், உம்முடைய ஊழியமாகிய யுத்தத்தை உம்முடைய சேனை வீரர்களாக நாங்கள் செய்யும்படி எங்களை பலப்படுத்தும், பலப்படுத்தும், பலப்படுத்தும் தகப்பனே. ஹல்லேலூயா. பிரிய இயேசுவின் சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம். தேவராஜ்யத்துக்காய் நம்மை தியாகம் செய்வோம், நம்மை தியாகம் செய்வோம், நம்மை தியாகம் செய்வோம். பிரிய இயேசுவின் சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம். தேவராஜ்யத்துக்காய் நம்மை தியாகம் செய்வோம், நம்மை தியாகம் செய்வோம், நம்மை தியாகம் செய்வோம். விசுவாசத்திலே ஸ்திரம் அடைந்திடுவோம், தேவ அன்பினால் இதயத்தை நிறைத்திடுவோம். விசுவாசத்திலே ஸ்திரம் அடைந்திடுவோம், தேவ அன்பினால் இதயத்தை நிரப்பிடுவோம். சத்தியத்தையும் உறுதியாய் பிடித்து கொண்டே, சத்தியத்தையும் உறுதியாய் பிடித்து கொண்டே யுத்தம் செய்திடுவோம், யுத்தம் செய்திடுவோம். சத்தியத்தையும் உறுதியாய் பிடித்து கொண்டு யுத்தம் செய்திடுவோம், யுத்தம் செய்திடுவோம். பிரிய இயேசுவின் சேனை
தேவராஜ்யத்துக்காய் நம்மை தியாகம் செய்வோம், நம்மை தியாகம் செய்வோம், நம்மை தியாகம் செய்வோம். பிரிய இயேசுவின் சேனை வீரர்கள் நான் தேவராஜ்யத்துக்காய் நம்மை தியாகம் செய்வோம், நம்மை தியாகம் செய்வோம், நம்மை தியாகம் செய்வோம். நல்ல கரங்களை தட்டி பரிசுத்தாவிக்குள்ள ரெண்டு நிமிஷங்கள் நாங்கள் ஜெபித்த எல்லா காரியங்களிலும் எங்களை உருவாக்கும், எங்களை கட்டி எழுப்போம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரிக்காக, சபைகளுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அவைகளில் கிரியை செய்யும். அன்புள்ள பிதாவே, ஆரம்பம் முதலே உங்களுடைய சமூகத்தில் வைக்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் உங்க பார்வையில் விலையேறப்பெற்றதா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் ஜெபித்த காரியங்களில் ஒரு பெரிய அறுவடைய ஆசீர்வாதத்தை காண விரும்புகிறோம். தொடர்ந்துள்ள ஜெப நேரம் வல்லமை உள்ள ஜெப நேரமாய் இன்னும் ஆண்டவர் ஒவ்வொரு விண்ணப்பங்களை ஒருமனமாய் நாங்கள் ஏறெடுக்க கிருபை செய்து அதனுடைய பலன்களை எங்களுக்கு ஊற்றி தாரும் என்று ஜெபிக்கிறோம். போர்ட் மெம்பர்ஸ் ஆசீர்வதியும், கோஆர்டினேட்டர் ஆசீர்வதியும், சர்க்கிள் செக்ரட்டரிஸ் ஆசீர்வதியும், சர்ச்சு சண்டே ஸ்கூல் செக்ரட்டரிஸ் ஆசீர்வதியும், சர்ச்சு சண்டே ஸ்கூல் தலைவர்கள் சபை தலைவர்களை ஆசீர்வதியும், டீச்சர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதியும், வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காய் ஸ்தோத்திரம், பெற்றோருக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும், மார்த்தாண்ட சபைக்காய் ஸ்தோத்திரம், பாசு குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். எல்லார் மேலும் கிருபை உண்டாகட்டும். இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு சண்டே ஸ்கூலும் ஒரு புதுமையை காணட்டும், வளர்ச்சியை காணட்டும், மேன்மையை காணட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாய் எழுப்ப எங்களுக்கு கிருபை அருளும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. ஜெபத்தை கேட்கிற கர்த்தரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம்.